மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது, மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது. பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல், அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம், உறைந்த கண்டம், அண்டார்டிகா. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11, டிசம்பர் 11. எவரெஸ்ட் சிகரம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை நேபாளம், நேபாளம். இதோட 8848 மீட்டர் உயரம். அடுத்து, உலகிலேயே உயரமான பீடபூமி, உலகிலேயே உயரமான பீடபூமி. திபெத் பீடபூமி, திபெத் பீடபூமி. பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைப்பது, பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைப்பது பேரிங் நீர்ச்சந்தி, பேரிங் நீர்ச்சந்தி. இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மௌசின்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது, மேகாலயா, மேகாலயா. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. விஏ ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார், விஏ ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம். மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது, மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது, ராஜஸ்தான். தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு, தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அதே மாதிரி இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழியும் தமிழ். அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு, பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம், 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி.
சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அம்பேத்கர் 2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் 2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி தர்மபுரி இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு இனவெறி கொள்கை பின்பற்ற நாடு தென்னாப்பிரிக்கா இனவெறி கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு இனவெறி கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு 1990 நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்விய வெல்லும் டேஸிலிருந்து எடுக்கப்பட்டது நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்விய வெல்லும் டேஸிலிருந்து எடுக்கப்பட்டது உபநிடதம் வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவில் புகழ்பெற்ற செவ்வியல் நடனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுங்க ஞாபகம் வச்சுங்க தமிழ்நாடு பரதநாட்டியம் கேரளா கதகளி கர்நாடகா யக்ஷகானம் வட இந்தியா கதக் அஸ்ஸாம் சத்ரியா மணிப்பூர் மணிப்புரி ஒடிசா ஒடிசி ஆந்திர பிரதேசம் குச்சுப்புடி ஆந்திர பிரதேசம் குச்சுப்புடி அடுத்து நம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படும் விழாக்கள் மாநிலங்கள் விழாக்கள் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை ஆந்திர பிரதேசம் துர்கா பூஜை கேரளா ஓணம் அஸ்ஸாம் பிஹு ஒடிசா மேக பூர்ணிமா ஹிமாச்சல பிரதேசம் மகாசிவராத்திரி கோவா கோகுலாஷ்டமி கர்நாடகா உகாதி மகாராஷ்டிரம் விநாயக சதுர்த்தி பீகார் சாத் பூஜை பஞ்சாப் லோரி சிக்கிம் லட்சுமி பூஜை இந்த துர்கா பூஜைங்கிறது மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் துர்கா பூஜை இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலா பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 அதிலி குறிப்பா டைபிஸ்ட் டெலிபோன் ஆபரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் எக்ஸெட்ரா ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 2 காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொளிய உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி